என்ன தேடுற பவித்ரா? இல்ல, கூட எப்பவுமே ஒரு மயில குட்டி சுத்துவீங்கல்ல, அத காணுமேனு பார்த்தேன். சீ சீ சீ, இப்பலாம் அவன் மூஞ்சில முழிக்கிறதே இல்ல. உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. அது வந்து நீங்க இன்னும் லவ் மூட்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பவித்ரா. பதறாதீங்க, நான் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறேன். நான் சொல்கிறத வேறு யார்கிட்டே சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கட் பண்ணிட்டானா? சொல்ல மாட்டேன், சொல்லு. கௌதம்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒன்றரை வருஷமாக தான் பழகிறோம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் பேசினான், ஆனால் எனக்கு லவ்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கான். ஆனால் கொஞ்ச நாளாக தான் எனக்கே தெரியாம நான் அவனை லவ் பண்றேன்னு தோணுது. ஆனா கன்ஃபார்ம் பண்ண தெரியல. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா அன்னைக்கே அவன் கிட்ட சொல்லிடுவேன். நானே இப்படி ஒரு குழப்பத்துல இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க எதுவும் குழம்பாதீங்க ப்ளீஸ். ஐயோ, என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி பண்றாரு? ஏங்க, இப்ப என்ன ஆச்சு? பொய்யா சொல்லி என்னை முட்டாளாக்கி என் பொண்ணு என்னை பாதிக்கொண்டுட்டா. நான் நம்பின என் மகன் நீதி கொண்டுட்டான். அவன் இந்த வீட்டு வாசப்படியா இருந்தா நான் வெளியில போயிருவேன். நான் சாகர வரைக்கும் எதிரியாவே இருக்கணும்னு நினைக்கிற எதிர்த்த வீட்டில் நீயும் உன் தம்பியும் சம்மந்தம் பண்ணலாம்னு நினைச்சிங்களா? நீங்களா எதுவும் நினைச்சுக்காதீங்க. இனி உன் தம்பி இங்க இருக்க வேணாம். என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல கதிர, அவரு நான் இங்க வந்ததே உங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்கதான். சண்டை போட்டு உன் நிரந்தரமா என்னோட கூட்டிட்டு போகல. அந்த பொண்ணுக்கும் என் மேல விருப்பம் இல்ல. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் கிளம்புறேன். என்னம்மா, ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். கதிர், அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சு வரலையா? டேய், போன் பண்ண எடுக்க மாட்டியா? அக்கா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என் ரூம்லயும் தங்கிக்கவா? இல்லடா மாப்பிள்ள, நான் உனக்கு தேவையில்லாம தொந்தரவா இருக்க விரும்பல. இப்ப எப்படிதான் சொல்லுவ? இருட்டுற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்துட்டு இருட்டினதுக்கு அப்புறம் போறது இடம் தெரியாம நடு ராத்திரியில வந்து கதவு தட்டி பெருசா தொந்தரவு பண்ணுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. கூப்பிடும் போதே கௌரவமா வந்துடு. வா. மாப்பிள்ள, இன்னைக்கு பவித்ரா டூ வீலர் ஒருத்தரோட பார்த்தோம். அவன் தான் அவன் சொன்ன கௌதம் நினைக்கிறேன்டா. அப்ப அவர் அப்படியே கொத்தா தூயின் போய் கொலு வச்சிட வேண்டியதுதான். வேணாம் மாப்பிள்ள. ஆனா அவனா இருந்துச்சு வச்சுக்கோயே, அவர் லைஃப்ல தப்பான ஆளை செலக்ட் பண்ணியிருக்காடா. எப்படி? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரு கலாட்டா நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹலோ சார், அவர் கொஞ்சம் சத்தம் போடாம பேச சொல்றீங்களா? ஏங்க, நாலு பேர் வர இடத்துல எல்லாரும் கேட்கற மாதிரி பொண்ணுங்களை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறாரு, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சார், சார் சார், ஏய் யாரடா சொல்ற? சார் சார், வந்துமா சாப்பிட்டுமா போடா. சார் 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 சார், அப்பா பேசு, சரியா பேசு. ப்ளீஸ் சார், நான் அட்வைஸ் பண்றியா? டேய் சார், சார் ஓட போடாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அம்மா, நீங்க யாரையும் சொல்றான்னு நினைச்சிட மாப்ள, இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் தான் புத்திக்கு பட்டு நடிச்சது. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண போற? பவித்ரா பார்த்து நேரா பேசணும்டா. எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? அவ தான் உன லவ் பண்ணல சொல்லிட்டால. அப்படிலாம் நல்ல உற்ற முடியாதுடா. நல்ல காதல் என்ன தெரியுமா? நாம விரும்புற பொண்ணு நம்மள விரும்பாட்டியும் அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்டா. அதான்டா உண்மையான காதல். மனசுல பட்டதை சொல்றது தப்பு இல்லையே.
பொண்ணு பார்க்க வந்த மாதிரி எடுத்துன்னு வரீங்க. நீங்கள் எந்த விஷயத்தின வந்திருக்கீங்க? பவித்ரா உள்ள எஸ்டிமேட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமா அவங்க பார்த்து பேசணும். சரி, நீங்கள் மட்டும் உள்ள போங்க. தேங்க்ஸ். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வெளியே போவோமா? என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்கள் வேலையை பார்க்கலாம். ரொம்ப சுடுது. சாரி பவித்ரா, வேலை நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சிஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க கதிர். இல்லை, நேற்று காந்திபுரம் ரோட்டில் ஒருத்தனோட பைக்கில் பேசிட்டு போனியே, அதான் கௌதமா? ஏன் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் கேட்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அது கௌதமா இல்லையா நான் சொல்கிறேன். ஓகே, அது உன் இஷ்டம். பட் அதான் கௌதமா இருந்தா நீ தப்பான ஆளை செலக்ட் பண்ணியிருக்க. எப்படி சொல்கிறீங்க? நேற்று உன் கூட பேசிகிட்டு இருந்தவரை ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டில் அவர் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். பொண்ணுங்க எல்லாருமே தப்பானவங்க மாதிரியும் அவங்க எல்லாம் சந்தர்ப்பத்துக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் அவன் பேசினான். அதை எடுத்து கேட்டதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சண்டையே வந்துருச்சு. நீ சொல்கிறதையும் அவன் பேசுகிறதையும் வச்சு பார்த்தா அவன் ஒன்றை தான் மனசில் வச்சுட்டு பேசுனான்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கு, இதோ உங்கள் மதுரை ஸ்டைலா? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் தப்பானவனை கதை கட்டி விட்டுருவீங்களா? நாம் நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கிறது இல்லை பவித்ரா. என்னை எப்படி வேணால் நீ நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ யாரையும் நம்ப ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இது உன் லைஃப், இனிமேல் நீ தான் யோசிக்கணும். கதிர், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இன்னொரு டைம் எனக்கு நல்லது செய்கிறோன்ற பேரில் இப்படி அடிக்கடி இங்கே வராதிங்க. இல்லை, உங்கள் மேலே எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு, ஒரே நிமிஷத்தில் போட்டு உடைச்சிட்டீங்க. கதிர் சொன்னதுல ஏன் ஒரு உண்மை இருக்கக்கூடாது? என்னடி பேசுற? கதிர் என்கிட்ட பழகி ஒரு மாசம் கூட ஆகல, கௌதம் எனக்கு ஒரு வருஷமா தெரியும். இருக்கட்டும் பவித்ரா, ஈ ஒரு வருஷத்துல நீ கௌதம சரியா புரிஞ்சுக்காம கூட இருந்திருக்கலாம்ல. நீ ஒன்னும் அவனோட ஒரு வாக்கு பறையாம போனில்ல, உன் வாழ்க்கைய ஒப்படைக்க நினைக்கிற. அவனை புரிஞ்சுக்கிறதுல ஒன்னும் தப்பில்லையே. உயரத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் பார்த்தா எல்லாமே அழகா இருக்கு இல்லை கௌதம்? அதான் நிறைய டைம் உன்னை இந்த ரூஃப் டாப் கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்ட்ட. அண்டர் மேரேஜுக்கு ஊட்டிக்கு வரையா பவித்ரா? இன்னும் டிசைட் பண்ணல, நாளைக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி. எங்கடா இருக்க? உன் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரு, நான் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துறேன். மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சாரிடா, வீட்ல யாரும் இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வந்துறேன். ஏய், நான் என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன்டா. நான் கிளம்பறேன், இன்னொரு நாள் வரேன். ஏய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா, கிளம்பிட்டே வந்துறேன். என்ன கௌதம்? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் வீடு தான். இங்க வந்து பார்க்காம போனா சண்டை போடுவான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, வெயிட் பண்ணுவோம். தொட்டா கோபப்படுறல? இப்போ மிஸ் பண்ணால் இனி எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல. ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவா, இல்லைன்னா அடிப்பா, ரெண்டில் தான் ஒன்று தானே பண்ணுவா. விருப்பம் இல்லைன்னா எப்போவுமே நிறைவேற போகிறதில்ல. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். தப்போ ரைட்டோ, தொற்ற வேண்டியதோ. என்றைக்கு மாற்று பவித்ரா?
கௌதம். பவித்ரா, நானும் உன் அப்பாவும் லவ்வுக்கு எதிரி இல்ல. உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவனுக்கே உன்னை கட்டி வைக்க நாங்க ரெடிதான். ஆனா ஆளை கரெக்டா செலக்ட் பண்ண வேண்டியது நீதான். ஒரு வகையில நீ ரொம்ப குடுத்து வச்சவ பவித்ரா. நிறைய பொண்ணுங்க எவனையாவது நம்பி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏமாந்து அழுவாங்க. உனக்கு அவன் எப்படிப்பட்டவன் ஏமாறதுக்கு முன்னாடியே கடவுள் காட்டிட்டார்ல. அந்த மருதமல முருகனே வந்து உன்னை காப்பாத்திட்டாருன்னு நினைச்சுக்க. மாப்ள, உன் ஆள்கிட்ட இருந்த மெசேஜ் அவளுங்களா மெசேஜ் அனுப்பிச்சாருங்கன்னா கண்டிப்பா லிங்க் ஆகும், பாத்துக்கோ. பொண்ணுங்க புடவை மாத்த தான்டா லேட் ஆகுது, பசங்களை டக்கு டக்குன்னு மாத்துறாளுங்கல்ல. இல்ல போற போக்க பார்த்தா உன் கொடி ஏத்திரு போல் இருக்க. வாங்க கதிர். என்னாச்சு பவித்ரா? ஒண்ணும் இல்ல. சாரி கதிர், நீங்க சொன்னதுல உண்மை இருக்க இல்லன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்பயாவது நான் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? அழாத பவித்ரா, எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேன்னு தெரியல. நாலு பேர் இருக்க இடத்துல அழுவாத, எல்லாத்தையும் கடந்து போனோம். எது நடந்தாலும் சிரிச்சு பழகு. இன்னும் நம்ம லைஃப்ல போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அங்க ஒரு பொண்ணு அழுகுறாடா. வேற என்னவா இருக்கும் பவித்ரா? அழுவாதீங்க, இங்க இருக்கவங்க நான் தான் உங்களை ஏமாத்திட்ட மாதிரி பாக்குறாங்க. பிளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க, என்னால தர்ம அடியெல்லாம் வாங்க முடியாதுங்க.